நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒரு நிரந்தரமான வேலைக்கு வாய்ப்புக்கான செய்தி நமக்கு வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் தேடி வரும். இது ஒரு அரசுடைய நிரந்தரமான வேலைவாய்ப்பு. இது என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுன்றத முழுமையான தகவல் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஒளிபரப்பு உதவியாளர் மற்றும் செய்தியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஸ்டேஷனில் சென்னை அகில இந்திய வானொலி நிலைய செய்தி பிரிவில் பகுதி நேர அடிப்படையில் பணிபுரிய, சென்னை அகில இந்திய ஆல் இந்தியா ரேடியோவில் பணிபுரிய ஒளிபரப்பு, ஸோ சவுண்டு, ஓகேங்களா, சவுண்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஒளிபரப்பு உதவியாளர் மற்றும் செய்தியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. அதே ஒளிபரப்பு உதவியாளர்களுக்கான வயது வரம்பும் பார்க்குறப்ப 21 வயதுலேருந்து 35 வயதிற்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். அதே மாதிரி செய்தியாளருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 21 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் உட்பட்டு இருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் முக்கியமாக சென்னையில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இதழியல் அல்லது ஏதாவது ஒரு பாடத்தில் ஒரு பட்டம், ஒளிபரப்பு ஒலி பொறியியல் துறையில் பட்டயம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங்கில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு பட்டத்தில் அந்த சவுண்ட் கேட்டகரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க வச்சுருக்க பேசிக்கான குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, தகுதி தேர்வு ஒன்று பார்த்தீங்கன்னா எழுத்து மூலமா எடுப்பாங்க, இன்னொன்று இன்டர்வியூ நேர்முகம் என இரண்டு கட்டங்களாக 16/10/2021 சனிக்கிழமை நடைபெறும்னு சொல்கிறாங்க. ஸோ வருகிற அக்டோபர் பார்த்தோம் 16/10/2021 சனிக்கிழமை நிறைவிடும். ஸோ தேர்வு கட்டணம், அந்த எழுத்து தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கட்டணமாக 354 ரூபா செலுத்த வேண்டும். ஸோ இதில் இதர இவங்க எஸ்சிஎஸ்டி மற்றும் இதர பிற்படுத்த வகுப்பினருக்கு தனியாக கட்டணம் கொடுத்துருக்காங்க. 266 ரூபாய் கட்டணத்தை online.sbi collect என்ற இணையதளம் வாயிலாக நியூஸ் கேசல் அக்சஸிங் எக்ஸாம் ஃபீஸ் என்ற பிரிவில் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலிமா தான் இந்த ஃபீஸஸ் எல்லாமே நீங்கள் செலுத்தப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. விண்ணப்பங்களை ஆன்லைன் கட்டண ரசீது, ரெசியூம், கல்வி சான்றிதழ் நகல், இருப்பிடச் சான்றிதழ் கான நகல், ஆதார் எண் ஆகியவற்றுடன் த டெப்டி டைரக்டர் நியூஸ் ரீஜனல் நியூஸ் யூனிட் ஆல் இந்தியா ரேடியோ No. 4 காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு இந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார கிடைக்குமாறு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த டிடி எல்லாமே எடுத்து உள்ள உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி, ஸோ உங்கள் ரெசியூமோட அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பினாலே போதும். அவங்க அடுத்தவங்களை கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 354 ரூபாய்க்கு டிடி கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே இது பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. Thanks for watching. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.